ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. அதாவது ஒருத்தரோட என்ட்ரியை பார்த்தினாக்கா ஒரு வெரி மேக்ஸாக இருக்கணும், தெரி மாசாக இருக்கணும் அப்படின்னா தலைவருடைய நேற்றுக்கு ஆந்திராவில் கொடுத்த என்ட்ரி வீடியோவை காட்ட சொல்லுங்கள், அதை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் மாஸ் என்ட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரஜினி சார் நம்ம ஏற்கனவே சொல்லணுன்றது தான், சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு இன்று நடக்க இருக்கிறது. ஸோ அதற்காக நேற்றுக்கு ரஜினி சார் டெல்லியிலேருந்து டைரெக்டாக விஜயவாடா வந்து சென்று அடைஞ்சிருக்கார். ஸோ அங்கே விஜயவாடா போன அவருக்கு ரெட் கார்பரேட் வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நான் சொல்லுவேன். அரசியல் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு வரவேற்பு இருக்குனாக்கா அது தலைவர் மட்டும்தான் சாத்தியம். ஸோ எந்த அளவுக்கு தலைவரை பற்றினாக்கா ஒரு அன்பு செலுத்தியிருக்காரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அவருடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், அது இல்லாமல் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தினாக்கா நேத்திக்கா அவருக்கு ஒரு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுத்துருந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் பூரித்து போயிருந்த ரஜினி சார் அதை பார்க்கும்போது அந்த வீடியோ இன்றைக்கி ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்திருக்கு. நீங்கள் ட்விட்டரில் போனாலே அந்த வீடியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது பார்த்தினாக்கா அங்கே பார்த்தினாக்கா ஒரு எம்பி, அதாவது இப்போது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியோட எம்பியை சந்தித்து அவர் வந்து நேற்று நைட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் மாரி ஈடுபட்டிருக்காரு. ரெண்டு பேருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஃப்ளைட்டில். ஸோ அது காரணம் ஒரு சின்ன டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளார போயிருக்கு. அதுக்கப்புறமேட்டா ரஜினி சார் நைட்டு அந்த விஜயவாடையில் தங்கியிருக்காரு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்து கலந்துக்க போகிறாரு. ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துனக்கும் போது, ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது இன்றைக்கி விடியகாலையில் நான் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ லேட் ஆகிடுச்சு நான் அது வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சி நடந்திருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எந்தளவுக்கு தலைவரோட என்ட்ரிக்காக அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.